முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நிதி ஆயோக் உறுப்பினர் சரஸ்வதி தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்து பேசினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே சரஸ்வத், சிறப்பு செயலாளர் டாக்டர் கே ராஜேஸ்வர ராவ், ஆலோசகர் பி சாரதி ரெட்டி ஆகியோர் தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தலைமைச் செயலாளர் முனைவர் வே இறையன்பு, ஐஏஎஸ் திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் விக்ரம் கபூர், ஐஏஎஸ் மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் பேராசிரியர் ஜே ஜெயரஞ்சன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர். இதனையடுத்து 2022-23 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தொடர்பாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், துறை செயலாளர், மாநில திட்டக்குழு உறுப்பினர்கள், நிதி ஆயோக் உறுப்பினர் சரஸ்வத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், பல்வேறு துறை செயலாளர்கள், தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே சரஸ்வத் ஆலோசனை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது.